அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Marhaba ya Mustafa Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدًا صلى الله عليه وسلم أرسله بالحق بشيرًا ونذيرًا وهادياً إلى الله بإذنه وسراجًا منيرًا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً بِقَدَرٍ فَأَسْكَنَّاهُ فِي الْأَرْضِ وَإِنَّا عَلَى ذَهَابٍ بِهِ لَقَادِرُونَ وَقَالَ تَعَالَى أَيْضًا وَهُوَ الَّذِي أَرْسَلَ الرِّيَاحَ بُشْرًا بَيْنَ يَدَيْ رَحْمَتِهِ وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً طَهُورًا لِنُحْيِيَ بِهِ بَلْدَةً مَيْتًا وَنُسْقِيَهُ مِمَّا خَلَقْنَا أَنْعَامًا وَأَنَاسِيَ كَثِيرًا وَقَالَ اللَّهُ تَعَالَى أَيْضًا قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَصْبَحَ مَاؤُكُمْ غَوْرًا فَمَنْ يَأْتِيكُمْ بِمَاءٍ مَعِينٍ صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَظِيمُ قَالَ نَبِيُّنَا وَحَبِيبُنَا وَشَفِيعُنَا رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّ أَوَّلَ مَا يُقَالُ العبد يوم القيامة ألم أصحح لك جسمك وأرويك لك من ماء البارد أو كما قال عليه الصلاة والسلام إلا فغلهم الله ورونك ورساهكماك صلاة سلام خاتم الأنبياء محمد رسول الله صلى الله عليه وسلم أورث الميلوم அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் இன்றென்றும் உண்டாவட்டுமா. கண்ணியமிக்க மொமினீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளில் எண்ணிலடங்காத அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். நிறைய அல்லாஹுவினுடைய அருட்கொடைகளை, அல்லாஹுவினுடைய நியமத்துக்களை, அவன் நம்மின் மீது செய்கிற உபகாரங்களை நாம் நிறைய அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். காலை முதல் இரவு வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை மனித வாழ்க்கையில் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு நிமிடங்களும், நாம் விடுகிற மூச்சும் கூட, உள்ளே இழுக்கிற மூச்சும் வெளியே விடுகிற மூச்சும் கூட அல்லாஹினுடைய ஒவ்வொரு நியமத் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால், கணக்கிட நினைத்தால் அது எந்த கணக்கிற்கும் கட்டுப்படாது என்று அல்லாஹ் சொல்லுவான். சொல்லுகிற ரப்புல் ஆலமீன்
இவ்வளவு நியமத்துக்களை அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற மனிதன் எனக்கு நன்றி கெட்டவனாகவே அதிகம் இருக்கிறான் என்கின்ற வருத்தமான செய்தியையும் சேர்த்து அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்னைய முஃமினீன்களே, நியமத்துக்களுக்கு அல்லாஹுவிடத்திலிருந்து நாம் பெறுகிற அருட்கொடைகளுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை என்பதை விடவும் வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், அல்லாஹிட்ட இருந்து நாம் பெறுகிற அருள்கொடைகளை அதை நியமத்து என்று விளங்குறதே இல்லை. முதல் அல்லாஹனுடைய நியமத்துக்களை அருட்கொடைகளை நாம் அனுபவிக்கிற பொழுது இது அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடை என்று விளங்கினால் கூட அதுவே எனக்கு நன்றியாக போதும் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இவ்வளவு நியமத்துக்களை வீடாக, வாசலாக, குடும்பமாக, மனைவியாக, மக்களாக, வியாபாரமாக, ஆரோக்கியமாக, மனித வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற எத்தனையோ நியமத்துக்கள், உள்ளே செல்லுகிற உணவின் செரிமானத்திலிருந்து வெளியேற்றப்படுகிற கழிவுகள் விருந்து அத்தனையும் அல்லாஹின் நியமத்துக்களை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிற நாம் அந்த நியமத்துக்களில் ஒரு சின்ன கீறல் விழுகிற பொழுது, சோதனைக்காக கொஞ்சம் நிறுத்துகிற பொழுது, அப்பொழுதுதான் மனிதன் திரும்பி பார்க்கிறான், நான் எவ்வளவு பெரிய நியமத்துக்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். 40 ஆண்டு காலங்களாக 50 ஆண்டு காலங்களாக ஒவ்வொரு நியமத்துக்களையும் அனுபவித்துக் கொண்டே அந்த நியமத்துக்களை விளங்கு கூட இல்லாமல் 40 வருஷத்தை 50 வருஷத்தை நான் கடந்து கழித்திருக்கிறேன் என்று சொன்னால் இதை விடவும் துர்பாக்கியமும் நன்றி கெட்டத்தனமும் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. எனவே அல்லாஹுடைய நியமத்துக்களை முதல்ல விளங்கணும் என்பதை, நம்மை சுற்றி நடக்கிற அல்லாஹுடைய நியமத்துக்களை எப்போ விளங்குறது, குறைந்தபட்சம் நம்மை சுற்றி நடக்கிற பொழுது அந்த நியமத்துக்களுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படுகிற பொழுது, அந்த நியமத்துக்களுக்கான வறட்சி ஏற்படுகிற பொழுது, அந்த நியமத்துக்களுக்கான இழப்பு ஏற்படுகிற பொழுது, நமக்கு இல்லாவிட்டாலும் நம்மை சுற்றி அதை நடக்கிற பொழுதெல்லாம் நம்ம அதை விளங்கியாக வேண்டும். இதுதான் ஒரு மோமினுடைய குறைந்தபட்ச ஈமான். நம்மை சுற்றி நடக்கிற ஒரு நிகழ்வுகளில் அந்த நியமத்தை விளங்குவதற்கான எத்தனையோ சாத்தியங்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிற அந்த குரல், வேண்டும் தமிழகத்திற்கு தண்ணீர், காவிரி நீருக்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய புரட்சி போராட்டத்தை, கடையடைப்பை எல்லா கட்சிகளும் சேர்ந்து நடத்தியிருக்கிறது. காலப்போக்கில் தமிழகம் வறட்சியை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இது தமிழகத்திற்கு மட்டும் விடுக்கப்பட்டிருக்கிற சோதனையோ சவாலோ அல்ல, இதனுடைய பின்னணியில் இந்த உம்மத்து விளங்க வேண்டும். இனி எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் மாத்திரமல்ல, மனித சமூகம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரதான பிரச்சனையாக தண்ணீர் பிரச்சனை இருக்கும். வறட்சி தான் இனி எதிர்காலத்தினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக இருக்கும் என்று மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர்களும் அறிஞர்களும் சொல்லுகிற கருத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் நாம் உதாசீனப்படுத்திவிட முடியாது. இனி 3ஆம் உலகப் போர் மூழ்வதற்காக தண்ணீர் மையமாக இருக்கும் என்கின்ற வார்த்தை வெறுமனே கடந்து போகிற வார்த்தை அல்ல. அது அதை அப்படியே சொல்லிவிட்டு போவதல்ல, ஒரு மோமின் அதை சிந்திக்க கடமைப்பட வேண்டும். இதில் மனிதர்களுடைய பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் என்றாலும் கூட, இந்த தண்ணீர் தடுப்பில பின்னணியில் இருக்கிற அரசியல் நடவடிக்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட, இதையெல்லாம் தாண்டி ஒரு மோமின் சிந்திக்க வேண்டும். இது போன்ற தண்ணீர் கட்டுப்பாடுகளுக்கு பின்னால் இனி எதிர்காலத்தில் தமிழகத்தினுடைய நிலை, இந்தியாவின் நிலை, உலக அளவில் தண்ணீருக்கான பிரச்சனைகள் எழுகிற பொழுது நாம் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளில் இருந்து பாடம் படிப்பதுதான் ஒரு முஸ்லீமனுடைய பிரதான கடமையாகவும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிற பாடமாகும். தண்ணீர்களை, தண்ணீரை பற்றி அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்து அது தண்ணீர். அல்லாஹ்வுடைய ஆக பெரிய நியமத்து, அந்த நியமத்தை அது தடுக்கப்படுகிற பொழுதாவது அல்லது அது குறைக்கப்படுகிற பொழுதாவது அதில் ஏற்படுகிற இழப்புகளும் அதனுடைய உரிமைகளை பெறுகிற போராட்டத்தினுடைய ஊடாகவும் நாம் பெற வேண்டும். இந்த நியமத்து எவ்வளோ பெரிய நியமத்து! குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பாருங்கள், மனித உற்பத்தியின் மூல ஆதாரம், படைப்புகளின் மூல ஆதாரம், பூமியின் மூல ஆதாரம், அனைத்திற்குமான ஒரு மிகப்பெரிய தேவை தண்ணீரை மையப்படுத்தி தான் இருக்கிறது. சர்வசாதாரணமாக தாகம் எடுக்கிற பொழுது ஒரு கிளாஸ் தண்ணீரை நாம குடிக்கிறோம், அல்லாஹ் அதிலே சாக்கி தந்துறான். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லுவான், அதிகமாக குர்ஆன்ல சொல்றது அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பத்தி, அல்லாஹ் அதிகமாக சொல்றது தண்ணீரை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். பல இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு இடத்திலையும் தண்ணீருடைய ஒவ்வொரு தேவையை, தண்ணீருடைய ஒவ்வொரு முக்கியத்துவத்தை, தண்ணீர் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு பயன்படுத்துகிற முறையை, அதனுடைய விதத்தை, அல்லாஹுடைய ஆற்றலை பல இடங்களில் குர்ஆன்ல அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான்.
ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வானத்திலிருந்து நாம் தண்ணீரை இறக்குகிறோம், அளவோடு இறக்குகிறோம். கதர்னா என்ன? தேவையின் அளவுக்கு நாம இறக்கி வைக்கிறோங்கிறான், தேவையினுடைய அளவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா தண்ணீரை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக போடப்பட்டிருக்கிற செக்யூரிட்டி இருக்குது பாருங்க, எஸ்கார்ட் இருக்கு பாருங்க, அவ்வளவு அல்லாஹ் தேவைக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எந்த ஒரு வகையிலும் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய தண்ணீர் தர்பார் நடத்தி கொண்டிருக்கிறான். வானத்திலிருந்து பெய்கிற பொழிகிற மழை நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மழை துளியோடும் அல்லாஹ் ஒரு வானவரை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். வெறுமனே மழை துளிகள் மட்டும் விழுகிறதில்லை, ஒவ்வொரு துளி பூமியில எந்த இடத்துல போய் அது படணும் என்பதற்கு பொறுப்போடு ஒரு வானவரையும் அல்லாஹ் பொறுப்புதாரியாக அல்லாஹ் நியமிக்கிறான். ஒரு துளி இந்த பூமியை சந்திக்கிற பொழுது அது வெறுமனே வரல, அது நிறைய பாதுகாப்போடு, மலக்குமார்களின் பாதுகாப்போடு, அல்லாஹுவின் நேரடியான பார்வையோடு, அல்லாஹுவின் உத்தரவோடு எந்த பூமியில் பட வேண்டும், எந்த நாட்டில் பட வேண்டும், எந்த நிலத்தில் பட வேண்டும், எந்த இடத்தில் பட வேண்டும், அத்தனையும் துல்லியமாக கணிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு. ஏன்னா அல்லாஹ்னா கதர்னா என்ன? பூமியினுடைய தேவைக்கு எந்த பூமிக்கு மழை தேவைங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். தடுத்து வைத்துக் கொள்வதும் அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் முரண்டு பிடிப்பதும் மனித புத்தியாக இருக்குமே தவிர ஒரு பொழுதும் அது அல்லாஹ் விசாலமானது. அல்லாஹ் பூமிக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தண்ணீரை இறக்கிறான். ஒவ்வொரு துளியோடும் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறான். அவர் கொண்டு வந்து பூமியினுடைய அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து பட வைக்கிறார். அது அந்த மலக்கினுடைய பொறுப்பு. அடுத்த அல்லாஹ் சொல்லுவார், பூமிக்கு வரக்கூடிய தண்ணீரை நாம் ஸ்டோரேஜ் செய்து வைக்கிறோம். பூமியில தண்ணி விழுந்துருச்சு, தண்ணி விழுந்த உடனே எடுக்க முடியறது இல்லை. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்டா, அந்த தண்ணீர் அப்பொழுது மட்டும் பெய்திருந்தால் உங்களால் ஒரு காலத்திலே பயன்படுத்த முடியாது. பூமியில அந்த தண்ணீரை சேமித்து வைக்கிற சில இடங்களை நாம் அமைத்திருக்கிறோம். நாம நினைச்சிருந்தா நமக்கு சக்தி இருக்கதானே செய்யுது, பூமியில விழுந்த தண்ணீர் அப்படியே மறுபடியும் கடலுக்கே கொண்டு போயிடுவோமே. அல்லாஹ் சொல்றது, பூமியில விழுந்த தண்ணீரை அப்படியே டைரக்டா கடல்ல கொண்டு போய் சேர்த்துமே இல்லையா? என்னால முடியுங்கிறாங்களா? மையத்தாய் போன, செத்து போன, வறண்டு போன பூமிக்கு உயிர் கொடுக்கிறதுக்கும், கால்நடைகளுக்கும், மனிதர்களுக்கும் தண்ணீர் புகட்டுவதற்கும் நாம் என்ன செய்கிறோம்? அந்த இதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்கிற அல்லாஹ் தால. அல்லாஹ் பூமியில எந்தெந்த இடத்துல அல்லாஹ் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறான்? என்ன மிக்க மனிதர்களே, அல்லாஹுனுடைய பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுவான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், முன்சிலும் வானத்திலிருந்து மேகத்திலிருந்து விழுகிற அந்த மலைத்துளி என்னைக்காவது சிந்தித்து இருக்கிறீங்களா? அந்த மலைத்துளி நீங்களா பண்றீங்க, நான் பண்றேன்? மலையை கொண்டு வர்றது நீங்களா நானா? அல்லாஹ் கேட்கிறாங்க. லவனஸ்தா அவளை ஜானாகு உஜாஜன், எனக்கு தெரியாதா? அல்லாஹ் கேட்கிறாங்க. கடல்ல இருந்து தானே அந்த தண்ணீர் எடுக்குது மேகம், கடல் தண்ணீர் உப்பாக இருக்கிறது. நான் நினைச்சிருந்தா அது அப்படியே மேகம் மறுபடியும் கொட்டுகிற பொழுது அதை உப்பு ஆக்கி தந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க கேட்கிறான். லவனஸ்தா அவளை ஜானாகு உஜாஜன், தண்ணீர் எடுப்பது கடலில் இருந்து மேகம் எடுக்கிறது, மேகம் மீண்டும் பூமிக்கு தருகிற பொழுது அந்த உப்பு எங்கன்னு கேட்கிறான். ஒரு கிளாஸ் தண்ணி உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாத்துறதுக்கு நீ எவ்வளவு செலவழிக்கணுங்கிறத யோசிப்பாங்க. இன்னைக்கு அது ஒரு பெரிய பிசினஸாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. அதுல ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு சவுதி அரசாங்கம் பெரிய அளவுல பல நாடுகளுக்கு அது இறக்குமதி பண்ணுது, தன் மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணுது. விமானங்களின் மூலமாக தண்ணீர், ஒரு லிட்டர் தண்ணீர் கடல் நீரை குடிநீராக மாற்றுவதற்கு $1 செலவாகும். இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய டிரான்ஸ்போர்ட்டிங் என்றெல்லாம் பார்த்தால் ஆக ஒரு செய்தி உண்மை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், மேகத்திலிருந்து தண்ணீரை நீங்க இறக்குறீங்களா? நான் இறக்கிறேன். இந்த அஸ்மஹா மாவுக்கும் அவரின் தண்ணீர் ஒண்ணும் இல்லாம ஆக்கி சொன்னா திரும்ப யார் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவா? என்றெல்லாம் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹு தஆலா தண்ணீரின் தேவைகளை, அல்லாஹுவின் வல்லமைகளை, அல்லாஹு அக்பர், ஒரு கிளாஸ்ல தண்ணீரை வச்சு குடிக்கிறப்ப நம்ம யோசிக்கணும், அல்லாஹு தஆலா இந்த தண்ணீரை எப்படி கடலில் இருந்து மேகம் எடுக்கிறது, மேகம் மீண்டும் பூமிக்கு கொடுக்கிறது,
அதை சுத்தமாக்கி ஃபில்டர் பண்ணி அதனுடைய உப்புத்தன்மை எடுத்து நல்ல நீராக பூமிக்கு கொடுக்கிறது. பூமியிலிருந்து உள்ள தண்ணீர் அல்லாஹ் எங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறா? மலைகளில் பனிப்பாறைகளாக அல்லாஹ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறார். மலைகளில் விழுகிற அந்த நீர் துளிகளை அல்லாஹ் ஒரேடியாக விழுகிற தண்ணீர் அப்படியே பூமிக்கு முழுமையாக இறக்கியிருந்தான்னா அந்த தண்ணீர் காலத்திற்கும் தேவையில் தீர்க்காது. குறிப்பிட்ட காலங்கள் பெய்கிற அந்த மலை துளிகள் அது அந்த நேரத்தில் மனிதனுக்கு எவ்வளவுதான் மழை நீர் சேகரிப்புன்னு சொல்லி எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சரி, ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி, அவை சேமித்து வைக்கிற மாதிரி உலகத்தில் யாராலையும் முடியாது. ஒரு தண்ணீர், ஒரு கிளாஸ் தண்ணீர், ஒரு டம்ளர் நம்முடைய வாய்க்கு வருகிற பொழுது நாம் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் மலைகளில் குறிப்பிட்ட டெம்பரேச்சரோடு அது பனிப்பாறைகள் உருகிடக்கூடாது, உருகிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணீர்கள் கரைந்து போகும். எனவே குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அல்லாஹ் அந்த பனிப்பாறைகளாக அல்லாஹ் அந்த மலைகளுக்கு மேலே என்ன மனிதன் பயன்படுத்துகிற இடத்துல அல்லாஹ் அதை ஸ்டோர் பண்ணி வச்சா இவன் கதையை முடிச்சிருவான். அதனால அல்லாஹ் அங்கேயும் கூட மலை மேலே மலைக்கு உச்சியில் அவனுக்கு தெரியாத இடங்களில் அல்லாஹ் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிற பொழுது அல்லாஹ் அந்த தண்ணீரை மீண்டும் பூமிக்கு நினைக்கிறான், அல்லாஹ் கொண்டு வருகிறான். பின்பு அல்லாஹு தஆலா ஊற்றுகள் வழியாக, ஆறுகள் வழியாக, கால்வாய்கள் என்று பல்வேறு வழிகளாக தண்ணீர்கள் சேமிக்கப்படுகிறது. அதன் வழியாக இதெல்லாம் எத்தனையோ விஷயங்களை தாண்டி அவனுடைய நாவுக்கு வருகிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு வார்த்தை அதை பருகிற பொழுது அது சுக்கராக ஆகிறது. ஹாரூன் ரஷீது உலகத்தினுடைய 90% ஆட்சி செய்து கொண்டிருந்தவர். ஹாரூன் ரஷீத் பாதுஷா உலகத்தினுடைய 90% தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்தார். ஒரு தடவை தண்ணீரை எடுத்து கடுமையான தாகத்தில் குடிக்கிற பொழுது பக்கத்தில் ஒரு பெரிய இறைநேசர் உட்கார்ந்திருந்தார், புகலூல் என்று சொல்வார்கள் அவரை. அவர் உடனே அப்படியே கையை பிடித்தார், தடுத்தார். அந்த ஹாரூன் ரஷீதினுடைய அவருடைய கையை தடுத்தார். கடுமையான தாகத்தில் குடிக்க போகிறப்ப தடுத்து நிறுத்திய பொழுது அந்த அரசர் திரும்பி பார்த்தார், ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டார். இந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை நான் தரலஞ்சொலி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டார். கடுமையான தாகத்தில் தரலைன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கேயுமே உங்களுக்கு தண்ணி கிடைக்கல, இந்த ஒரு கிளாஸ் டம்ளர் தான் இருக்குது கையில், இப்போ நான் தரலை என்ன பண்ணுவீங்கன்னு அவர் சொன்னார். என்னுடைய சொத்து, என்னுடைய ஆட்சியில் பாதியை கொடுத்தாவது ஒரு டம்ளர் தண்ணீரை வாங்கி குடிச்சிருவேன் தாகம். இப்போ எனக்கு தாகம் தீர்ந்தாகும், எனக்கு இப்போ தாகம் தீர்ந்தாகும், எங்கிட்ட இருக்கிறது என்னவோ அது முழுசாக கொடுத்தாவது நான் என்ன செஞ்சிருவேன், அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வாங்கி என்னுடைய தாகத்தை நான் தீர்த்துருவேன். சரி, குடித்த தண்ணீர் சிறுநீராக வெளியே வரலன்னு சொல்லி சொன்னால் இப்போ என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். தாகம் தண்ணி வேணும், தண்ணியை குடிச்சுட்டா மீண்டும் அது திருநீராக வெளியாக. இப்போ என்ன செய்வீங்க? மீதி சொத்தையும் மீதி ஆட்சியையும் கொடுத்தாவது என்னுடைய சிறுநீரை வெளியே கொண்டு வருவதற்கான வைத்தியம் எங்காவது முடியும்னா அதை செஞ்சிருவேன். உள்ளூர் சொன்னாரு, இவ்வளவு பெரிய ஆட்சி ஒரு டம்ளருக்கு சமமானு கேட்டார். இவ்வளவு பெரிய ஆட்சியும் உலகத்தினுடைய 90% கையில் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஆட்சியாரு தெரியுமா? அருணசி கடந்து போகிற மேகத்தை பார்த்து சொல்லுவாராம், மேகத்தை பார்த்த உடனே சொல்லுவாராம், சர்ரிதி அவ் கர்ரிதி, நீ கிழக்கோ மேற்கோ உலகத்தினுடைய எந்த மூலையில வேண்டுமானாலும் உன்னுடைய மலை துளியில் பூமியில படவை, ஆனால் உன்னுடைய நீர் படுகிற இடம் என் ஆட்சிக்கு உட்பட்ட இடம் அவர் சொல்லுவார். அவ்வளவு பெரிய ஆட்சியில கையில வச்சிருந்தவரு அவர் சொல்றாரு, தண்ணீர் ஒரு டம்ளருக்காக உலகத்துல எங்கேயும் கிடைக்கல, இதுதான் சொன்னா நான் என்னுடைய ஆட்சி முழுவதையும் கொடுத்தாவது நான் நினைச்சிருவேன். அபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கியாமத்தில் எழுப்பி நிறுத்தின உடனே ரெண்டு கேள்வி அல்லாஹ் முதல்ல கேட்பான். அந்த ரெண்டு கேள்வி தான் இன்ன அவ்வள மா யுகாலு லில்அப்தி யௌமல் கியாமா. அந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்ன பின்னால் தான் தனியாக அல்லாஹ் கேள்வி கேட்பான். ரெண்டு கேள்வி என்ன? அலம் முஸஹ்ஹிஹ் லக ஜிஸ்மக, உனக்கு நான் ஆரோக்கியத்தை தரலையான்னு அல்லாஹ் கேட்பான் முதல்ல. ரெண்டாவது ஒருவி லக மினல் பாரி மின் மாயில் பாரி, கடுமையான தாகத்தில் உனக்கு நான் தண்ணீரை தரலையா? இந்த ரெண்டுக்கும் முதல்ல நீ எனக்கு பதில் சொல், என்ன நன்றி செலுத்தின? உனக்கு ஆரோக்கியத்தை தந்ததுக்கு நீ என்ன நன்றி செலுத்தின? உனக்கு எத்தனையோ தடவை தாகத்தில் வந்து நீ தண்ணி குடிச்சிருக்கிற, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிருக்கிற, முன்னால் குடிச்சிருக்கிற, பின்னால் குடிச்சிருக்கிற, எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தண்ணி குடிக்கிற, அந்த தண்ணீரை நேமத்தின் கூட நீ விளங்குறதில்லை. அது எப்படி வருது? உன் கைக்கு வருவதுக்கு முன்னால் எவ்வளோ வேலைகளை நான் செஞ்சிருக்கிறேன்.
அந்த தண்ணீர், அதுக்கு நீ என்ன நன்றி கடன் செலுத்தின? இந்த ரெண்டுக்கும் பதில் சொன்னால் மட்டும்தான் அடுத்தடுத்த கேள்விகள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, உடல் ஆரோக்கியமும் மனித வாழ்க்கையில் அவன் பெறுகிற நீராதாரமும் அல்லாஹுவினுடைய நியமத்துக்களில் அருட்கொடைகளில் ஆகப்பெரிய இருக்கு. அதனால தண்ணீருக்கு சதக்கா இருக்கு பாருங்க, தண்ணீர் சதக்கா மாதிரி உலகத்துல அதை விடவும் பெரிய சதக்கா எதுவுமே கிடையாது. நீர் தண்ணீரை சதக்காவாக கொடுக்கிறோம் பாருங்க, சதக்காவாக எத்தனையோ பொருளை கொடுக்கிறோம், உணவுப் பொருட்களை கொடுக்கிறோம், ஆடைகளை கொடுக்கிறோம், எத்தனை விஷயங்கள். அதில் சாதர் அலி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், என்னுடைய உம்மா மௌத்தா போயிட்டாங்க. என்ன உம்மி மாத்த பெரிய சஹாபி சாதர் அலி அல்லாஹ், என் உம்மா மௌத்தா போயிட்டாங்க, அப்ப அத சத்த என் உம்மாவுக்காக நான் ஏதாவது தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன், சதக்கா செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யலாம் யார ரசூலல்லாஹ், ஒரு பெரிய சதக்காவா சொல்லுங்களேன், நான் பணத்தை கொடுக்கறது இருக்குது, பொருளை கொடுக்கறது இருக்குது, உணவு கொடுக்கறது இருக்குது, ஆடையை கொடுக்கறது இருக்குது, ஏழைகளுக்கு வீட்டை கொடுக்க எத்தனையோ சதக்காவை கொடுக்கலாம், ஒரு பெரிய சதக்காவாக இருந்தா சொல்லுங்க. அறிவியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொடுக்கிற சதக்கால பெரிய சதக்கா என்னன்னா, ஒரு இடத்துல தண்ணி தேவை இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அங்க கிணறு தோண்டி உங்க அம்மாவுக்காக நீ நியத்து பண்ணிருந்தாங்க. சொல்லலாம், இந்த மக்களுக்காக தண்ணி தேவை, அன்னைக்கு நீர் ஆதாரம்ங்கிறது கிணறு தான். எனவே கிணறு தோன்றதுங்கிறது அன்னைக்கு பெரிய ஒரு நீர் ஆதாரத்திற்கான மூலதனம் அது. சாதர் அலி அல்லாஹு கிணறை தோண்ட சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க அம்மா நிரந்தரமான சதக்கா, அதுக்கு நிகரான ஒரு பெரிய சதக்காவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தவுடனே மதீனா மக்களுக்கு ஏற்பட்ட முதல் தட்டுப்பாடே தண்ணி தட்டுப்பாடு தான். மதீனா மக்களுக்கு தண்ணீர் பெரிய பிரச்சனை. 1500 பேர் வந்திருக்கிறாங்க முஸ்லீம்கள், மதீனால இருக்கிறவங்க யூதர்கள், மதீனால ரெண்டே கூட்டம் தான், ஒன்று யூதர்கள், புதுசா நுழைஞ்சிருக்கிற முஸ்லீம்கள். மதீனாவுல நல்ல தண்ணீர், குடி தண்ணீர் ஒரு கிணறு மட்டும்தான், ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு பேர் வேற ரோமா, ரோமா கிணறு அப்படிம்பாங்க, வேற ரோமாம்பாங்க. அந்த கிணறை யூதர்கள் இதுவரை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். முஸ்லீம்கள் ஒரு வாளிய பல காசுகள் கொடுத்து வாங்குவாங்க, நிறைய காசு கொடுத்து வாங்கினாங்க குடி தண்ணீருக்காக, வேற ஆதாரம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, இந்த கிணறில் இருந்து முஸ்லீம்கள் காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிற காசையும் கொடுத்து தண்ணீருக்கே நிறைய செலவு பண்றாங்க, மதீனாவில் இருக்கிறதே ஒரே நல்ல தண்ணி இந்த ரூமாங்கிற கிணறு தான், மைஸ்தரி முஸ்லீம்களுக்கு இந்த கிணற்றினுடைய தண்ணீரை வாங்கி கொடுக்கறதை யாராவது நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த கஷ்ட காலத்துல புலகுல் ஜன்னா, அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு அறிவிப்பு பண்ணிட்டாங்க. சொல்லலாரு சொர்க்கம் இருக்குது அல்லாஹ் அக்பர். அப்ப முஸ்லீம்களுக்கு தண்ணீருக்கான வழியை நீங்க சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் உண்டுட்டாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் அவங்கள்ட்ட பேசுறாங்க, யூதர்கள்ட்ட, நீங்க முஸ்லீம்களுக்கு ஒரு நாள் தண்ணி இருக்கு, யூதர்கள் நீங்க ஒரு நாள் தண்ணி இருக்கு, இப்படி எடுத்துக்கங்க, நான் எவ்வளவு தரணும்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட கிணறுடைய பாதி பகுதியை வாங்குற மாதிரி பேசுறாங்க. அன்றைய மதிப்புல 12,000 தங்க காசு, 12,000 தங்க காசுங்கிறது எவ்வளவு பெரிய காசு அது அன்னைக்கு மதிப்புல. அந்த கிணறுல முஸ்லீம்களுக்கான வாழ்வாதார பிரச்சனையை தீர்ப்பதற்காக தண்ணீர் பிரச்சனை என்ன, இஸ்லாம்ங்கிறது தண்ணீர் விஷயத்தில் அவ்வளவு விசாலமாக நடக்க சொல்லுது. யூதர்கள் மட்டும் வியாபாரம் செய்து கொண்டிருந்த அந்த தண்ணீரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களுக்கு இலவசமாக நீங்க ஆக்கி கொடுங்க, அதை விட பெரிய சதக்கா உங்களுக்கு சொர்க்கமே இருக்குதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டாங்க. பாதி இன்னும் தேவை தீர்ந்த பாடல்ல சில நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இன்னொரு அறிவிப்பு செய்கிறார்கள், முஸ்லிம்களுக்கான தண்ணீர் தேவை இன்னும் நிறைவேறவில்லை என்று சொன்னவுடன் மீண்டும் ஒரு 15,000 தங்க காசுகளை கொடுத்து முழு கிணறையும் முஸ்லீம்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்து, வேறு ரோமாங்கிற பிரபலியமான அந்த கிணறை உஸ்மான் ரலியல்லாஹு தங்களுடைய செல்வத்தால் இந்த உம்மத்திற்கு சொந்தமாக்கி கொடுத்தார்கள். மதீனா முஸ்லீம்களின் மக்களின் தூதர்களும் பிடித்துக் கொள்வார்கள், ஆனால் சொந்த முஸ்லீம்களுக்கு. எனவே ஒட்டுமொத்த தேவையும் முஸ்லீம்களுடைய தண்ணீர் பிரச்சனையை முத முதல்ல சரிகட்டிய காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம், உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ரெண்டு மகளை உஸ்மான் ரலியல்லாஹுக்கு கிடைக்காது. நபியினுடைய மாணிக்கங்களான 4 பொம்பளை பிள்ளைங்க எப்படி வளர்த்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்யறது அதை விட வாழ்க்கையில பெரிய பாக்கியம் இருக்குமா?
ரசூலுல்லாஹுனுடைய மருமகனாக, கிட்டத்தட்ட மகன் தானே, மருமகன்கிறது மகன் தானே, நபிக்கு மகனாக ஆகிறது, மருமகனாக ஆகிறது, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு ரெண்டு மகன் நிக்கா செஞ்சு, முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகனை நிக்கா செஞ்சு வச்சாங்க, அவங்களோட உஸ்மான் ரலியல்லாஹு வாழ்ந்தாங்க, பின்பு அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க, திரும்ப மீண்டும் தங்களுடைய மகள் ருக்கையா முதல்ல, பின்னால உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நான்கு மகள்கள்ல ரெண்டு மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு நிக்கா செஞ்சு வைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? மதீனா மக்களுடைய தண்ணீர் தேவைக்கு பிரச்சனைக்கு முடிவு கட்டினார்கள். அல்லாஹு அக்பர், அது ஒரு பெரிய நியமத். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா தண்ணீருடைய விஷயத்துல மாத்திரம் இந்த உம்மத்திற்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்த பெரிய பாடம். பத்ர் போர்க்களத்துல போய் கிட்டத்தட்ட 313 பேர் குறிப்பிட்ட இடத்துல கூடாரம் அடிச்சிருக்கிறாங்க. எதிரிகள் இருமத்தா வரணும், முன்னால பெரிய குளம் மாதிரி இருக்குது, குளத்துல தண்ணீர் இல்லை, அந்த பக்கம் எதிரிகள், இந்த பக்கம் முஸ்லீம்கள், நடுவில் ஒரு பெரிய இறக்கமுள்ள இடம், தண்ணீர் தேங்குற இடம், ஆனா தண்ணீர் இல்லை. சஹாபாக்கள்ல சுபாபன் ஒரு சஹாபி வந்தார், யார் சூழல்லா நீங்க இந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்கிறீங்க போருக்கு, இது அல்லாஹுடைய உத்தரவுன்னா நான் கருத்து சொல்ல மாட்டேன். அவர் சொன்னார், அல்லாஹுடைய உத்தரவுன்னா நான் கருத்து சொல்ல மாட்டேன், உங்களுடைய முடிவுபடி நீங்க இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கன்னா எனக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒண்ணு என்னன்னா, இதுல நான் கருத்து சொல்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்குதா, மசூரா சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய பேரு மசூரா கேட்டே இருக்க மாட்டேன், வந்து அவங்களா வந்து இஷ்டத்துக்கு போய் என்ன செய்யறது, எதையாவது மசூரா கொடுக்கறது. மசூரா அவனுடைய ஒழுங்கியா அதுதான், சம்பந்தப்பட்டவர் கேட்டாதான் மசூரா கொடுக்கணும், இல்லைன்னா மசூரா கொடுக்க கூடாது. எனவே அந்த சஹாபி வந்து ரசூலுட்ட வந்து கேட்கிறாரு, இந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன, போர் யுக்திகள் எனக்கு தெரியும், போர் தந்திரங்கள் எனக்கு தெரியும், போர்க்களம் எப்படி பயணிக்கும் என்கின்ற தூரநோக்கு சிந்தனை எனக்கு இருக்குது, அதுல அனுபவம் இருக்குது, அந்த அறிவு இருக்குது. அதனால என்ன செய்யறேன்னா, என்னுடைய அனுபவ ரீதியாக நீங்க இந்த இடத்தை தேர்வு செஞ்சது சரி கிடையாதுட்டான். என்ன, நாம இறக்கத்தில் நிக்கிறோம் நாயகனே, இறக்கமான பகுதியில் நிக்கிறோம், எதிரிகள் தாக்குகிற பொழுது மேட்ல இருக்கிறவங்க வேகமா ஈஸியா தாக்கிட்டு வந்துடலாம். மறுபுறத்துல தண்ணீருக்கான மூல இடமான அந்த இடம் அவங்கள்ட்ட மாட்டிக்கணும். எனவே நாம என்ன செய்யலாம், நீங்க மசூரா சொல்றதுக்கு அனுமதியும் சொன்னீங்க, செல்லாலும் சொன்னாங்க தாராளமாக, ஏன்னா என் முடிவுதான், மசூராவுக்கான சாத்தியம் இருக்கு, நீங்க மசூரா சொல்லுங்கட்டாங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னா, தண்ணீர் இருக்கிற அந்த தடாகத்து உள்ள அந்த புளி நம்ம பின்னால வச்சுக்கலாம், நம்ம அதுக்கு முன்னால நிக்கலாம் மசூரா கொடுத்தாங்க. செல்லாது சொன்னால மசூராவா இருக்குவேன், பொதுவாக செல்லலாஜை பொறுத்த வரைக்கும் நல்ல மசூரா கொடுத்தா அது யார் சொல்லியிருக்கிறாங்க, எங்கிட்ட எப்படி நீங்க சொல்லுவீங்க என்றெல்லாம் சொல்றதில்லை, ஏற்றுக்கிட்டாங்க. போர் ஆரம்பமாக போகுது, கடுமையான தாகம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், சஹாபிகளுக்கு உணவு செய்யறதுக்கு, குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு பல சஹாபாக்கள் பெருந்தொடக்க ஆயிட்டாங்க, தண்ணி இல்லை, கடுமையான வறட்சியில் நிற்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அல்லாஹு தஆலா இது யுகஷிக்கு முன்னாஸ், அல்லாஹு தஆலா தண்ணீர் அப்படியே வடிந்து, அந்த சஹாபி சொன்னது போல போரே ஆரம்பிக்கல, முஸ்லிம்களுக்கு பின்னால் அந்த தடாகத்தில் தண்ணீர் நிரம்ப தனக்கான தண்ணீர் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்போ எதிரிகள் சரியாக மாட்டிக்கொண்டார்கள், அபூஜஹில் கடுமையாக மாட்டிக்கொண்டார்கள், அங்க ஆலோசனை நடக்குது, என்ன செய்யலாம், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, போர் இங்க ஆரம்பிக்கணும், போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தாகத்துல செத்து போயிடுவோம் போல தெரியுது, என்ன செய்யறது, 1000 பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப அபூஜஹில் சொன்னானாம், நான் ஒரு ஆலோசனை சொன்னா என்னை நீங்கள் திட்டக்கூடாதுன்னா, என்ன இல்ல நம்ம முகமதுகிட்டே போய் தண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு வேற வழி இல்லை, தண்ணி அவங்கள்ட்டே போய் கேட்கலாம். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறைய நம்முடைய சிப்பாய்கள் இறந்துருவாங்க போல தெரியுது, சொன்ன உடனே சரி போய் கேட்டு பார்க்கலாம்னு வந்து அபூஜஹில் வந்து கேட்ட பொழுது சஹாபிகள் எல்லாம் கடுமையாக இல்லை கொடுக்க கூடாது, என்ன நம்ம நம்மை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள்ட்ட வந்து தண்ணி கேட்கிறாங்க, உலக வரலாற்றுல எங்கேயும் நடக்காது, இவங்களை அழிக்கிறதுக்கு வந்துட்டு இவங்கள்ட்டே வந்து தண்ணிக்காக வந்து நிக்கிறாங்க. காலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வரலாறு பதிவு செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தண்ணீர் அல்லாஹுவின் பொது உடைமையர், அது யாரும் தடுத்து வைக்க கூடாது, தடுத்து வைப்பதை அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, தண்ணீரை முதல்ல அவங்களுக்கு கொடுக்காது, அல்லாஹ் இந்த விஷயத்துல ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கறது இல்ல, போரை போர்க்களத்தில் சந்தித்துக் கொள்ளலாம், இப்ப அவங்களுக்கு நீர் பிரச்சனைக்கு முதல்ல முடிவு கட்டுங்க. நாங்க நபிகள் நாயகம்
இஸ்லாமிய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். கண்ணியமிக்கும் முனிங்களே, எத்தனையோ வரலாறுகளின் வழியாக இதை சொல்ல முடியும். சஹாபிகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்திற்கு கற்று தந்த பெரிய பாடம் அதுதான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்திதான், தபூக் போர்க்களத்துல சக்கராத்துல அங்கங்கே ரத்தத்தோடு துடித்து கொண்டிருக்கிற சஹாபாக்கள், ஒரு சஹாபி தண்ணீர்னு சொன்ன உடனே கொண்டு போய் கொடுப்பாங்க, உடனே பக்கத்துல இன்னொரு சஹாபி தண்ணீரும்பார், உடனே அவர் சொல்லுவார் அவருக்கு தண்ணீர் கொடுங்கம்பார், அந்த சஹாபி சொல்லுவாரு இன்னொருத்தர் பக்கத்தில் துடிக்கிறார் அவருக்கும் தண்ணீர், அவருக்கு என்ன கொடுத்துருங்க எனக்கு வேண்டாம். சக்கராத்துல ரத்தம் உடலில் இருந்து வெளியாகிற பொழுது எவ்வளவு பெரிய தண்ணீர் தேவை இருக்கும் உடம்புல, அந்த நேரத்திலையும் கூட என்னை விட இன்னொரு சோழர் தண்ணீருக்காக கேட்கிறார் என்று அடுத்தடுத்து மாத்துறாங்க. கடைசி நபர் நான்காவது ஆழ்த்த கொண்டு தண்ணீர் கொடுக்கும் போது அவரும் மௌத்தாயிறார், மூணாவது ஆழ்த்த ஓடி வந்தா இவர் மௌத்தாயிறார், மீண்டும் இரண்டாவது ஆழ்த்த வராங்க அவர் மௌத்தாயிறார், நான்கு பேர்களும் மௌத்தாயிறார். இந்த உம்மத்துக்கு பெரிய பாடம் அது. எனவே கண்ணியமிக்கும் மீனியங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த பாடம் தண்ணீர் அல்லாஹ்வுடைய பெரிய நியமத். அந்த நியமத்தை முதல்ல நாம விளங்கணும், அதுக்கு சுக்குர் செய்யணும். நன்றி எப்படி செய்யணும்? சுக்குர் செய்யறதுல அதை வீண் விரயத்திலிருந்து தவிர்ந்து கொள்ள. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கடந்து போனாங்க, அவர் ஒரு ஆற்றுல உதவு செஞ்சுட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தண்ணியை இப்படி விரயம் பண்றீங்கன்னு கேட்டாங்க. ஆத்துல உழுவு செய்யறாரு, ஒரு ஆத்துல உழுவு செய்யறப்ப செல்லாலை கேட்டாங்க என்ன தண்ணி இப்படி வினை விரயம் பண்றீங்க. நபிகள் நாயகம் செல்லாஞ்சனோ சாதரளே ரசூலுல்லாஹ், நான் உழுவு செய்யற ஆத்துல இங்கேயும் வீண் விரயம் இருக்கிறதான்னு கேட்டாங்க. ஓடுகிற ஆற்றில் உழுவு செய்தாலும் கில்மா ஈஸ்ராஃபம், தண்ணீர்ல நீங்க வீண் விரயம் செஞ்சீங்கன்னா ஈஸ்ராஃபம். எனவே வீண் விரயத்திலிருந்து தேவைக்கு மட்டும் தண்ணீரை பயன்படுத்துவது, இன்றைக்கு சர்வசாதாரணமாக கை கழுவுவதற்கெல்லாம் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி கை கழுவுகிற வீண் விரயங்கள் எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள் புறக்கணிக்கிற பொழுதும் உதாசீனப்படுத்தப்படுகிற பொழுதும் அந்த நியமத்துக்களை விளங்குறதுக்காக அல்லாஹ் இது போன்ற நெருக்கடிகளை அல்லாஹ் தருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இதன் பின்னணியில் பெரும் அரசியல் பிரச்சனை இருந்தாலும் கூட காவிரி மேலாண்மை என்பது நடைபெறுகிற மத்திய அரசினுடைய சூழ்ச்சி, தன்னுடைய அரசியல் ஆளுமையை தமிழகத்தின் மீது வைத்துக் கொள்வதற்கான ஒரு பெரிய குதர்க்க புத்தி என்பதை நாம் மறுப்பதற்கில்லை, மறப்பதற்கில்லை. இருந்தாலும் கூட இதன் பின்னணியில் இந்த உம்மத்து பெறுகிற பெரிய பாடம் தண்ணீர், அல்லாஹ்வும் மாபெரும் நியமத். அஸ்ஸலாமு அலைக்கும்.